ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு சோமாஸ் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம் தண்ணி. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நாம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் வந்து இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் நிலக்கடலை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ஹையில் வச்சு வறுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்க, இல்லாட்டி கருகிடும். பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு அரை கப் ரவை எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை வாசம் வருது. இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அதே இதில் ஒரு கப் தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடி பிடிக்கும், அதனால் வந்து கிண்டிட்டே இருங்க. பாருங்கள், தேங்காய் வறுத்தாச்சு. இது கூட ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே ஒரு அரை கப் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் நிறைய சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். இது கூட வந்து வறுத்து வச்ச நிலக்கடலையை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை இப்போ இறக்கிடலாம். இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1.5 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விடலாம். சர்க்கரை அடி பிடிக்கக்கூடாதுங்க, அதனால் கலந்து விட்டு சர்க்கரை கரையிட்டும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இது கூட நாம் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் லைட்டாக தொட்டு தேய்க்கலாம். ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டாங்க, கொஞ்சம் தடிமனாக இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே பூர்ணம் வைக்கும் போது வெளியே வராமல் இருக்கும். மாவு தேய்ச்சாச்சு. இப்போ இது வந்து இதோட அச்சு இருக்குது, அதில் நம்ம வச்சு பூர்ணம் வைக்கலாம். பூர்ணம் வெளியே வராத மாதிரி வைக்கணும். இது அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வேறு ஷேப்லேயும் செய்யலாங்க. எங்கிட்ட ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அதில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், பூர்ணம் வெளியே வராமல் வைக்கலாங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்து சோமாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நாம் அப்படியே கூட டைரெக்டாக சாப்பிட்லாம். எங்களுக்கு பாகில் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்குன்றதுனால நாங்கள் பாகில் சேர்த்துறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லாட்டி நீங்கள் பாகில் சேர்க்க வேண்டாம். இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு பொறிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். பாகில் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், பாகில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
நம்மளோட சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.